என்னங்க இந்த பேஜில் என்னோட பேரையே காணுங்க. சந்தே நீங்க பதட்டப்படாம இருக்கேன், கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அடுத்த பேப்பர் எடுங்க, அதுல உங்க பேர் நிச்சயமா இருக்கலாம்ல. பாருங்க, நான் சொல்றது கேளுங்களேன். பாருங்க, ரெண்டாவது பேஜ் வந்துடுச்சுங்க. சந்தியா, மிஸ்ஸஸ் சந்தியா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இதோ இருக்கு சென்னை. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க சத்யா. நம்ம கனவு நிறைவேறிச்சு சந்தியா, இந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரா இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டது உங்களோட தியாகம் எதுவுமே வீண் போகல, எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சு சந்தியா, பலன் கிடைச்சிருச்சு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, உங்களோட கனவு நிறைவேற போகுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம், அம்மாக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லுவோம். சரி சரி, கங்கிராச்சுலேஷன்ஸ், கங்கிராட்ஸ், தேங்க்யூ. அங்க என்ன நடந்திருக்குமோ, இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரல, போனும் பண்ணல. அம்மா போன் வருதுமா? கண்டிப்பா அண்ணனா தான் இருக்கும். இருங்க இருங்க, முதல்ல நான் போய் போன் எடுக்கிறேன், நானே போய் பேசுறேன். முதல்ல சீக்கிரமா போ. ஹலோ, வணக்கங்க. கல்யாணமா இருக்கட்டும் இல்ல எந்த பண்டிகை வேணா இருக்கட்டும், எங்க புடவை கடைக்கு வந்து நீங்க புடவை வாங்கிக்கோங்க, சரியா? அந்த புடவை வாங்குற நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்களோட கடை பிள்ளையார் கோயில் தெருல தான் இருக்கு, நீங்க அதனால கண்டிப்பா வந்து வாங்க. என்ன மீனாட்சி, நான் தான் சூர்யா பேசுறேன். நீங்களும் சவிதா, போய் அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்காவ? இது வரைக்கும் வரல. போம்மா, நான் போறேன். அத்தை, மாமா, பெரியவர் தான் போன் பண்ணிருக்காரு, சீக்கிரம் வாங்க. சூர்யா போன் பண்ணிருக்கானா? சந்தியா மருமகளோட ரிசல்ட் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. வாங்க போலாம். சவிதா, வாங்க வாங்க. கொஞ்சம் குடி. குடுங்கம்மா. பாத்து
ஆ